ஹாய் அலகீஸ், வெல்கம் பேக் டு கிரி அபி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகீஸ்? மாமா வந்து காலேஜ் போயிட்டான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்வெகேஷன் நடக்குது. இவங்களும் கான்வெகேஷன் கலந்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் மேல் ரூம் கொடுத்துட்டு இவங்க தூங்குறக்கு. இப்போ வந்து டைம் என்ன பார்த்தீங்கன்னா, 2 மணி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம், இப்போ வரைக்கும் எதுவும் சாப்பிடல. அதுக்குள்ளே மாமா யூனிஃபார்ம் வந்து மிஷினில் துவைக்கிறதுனால ரொம்ப கலரே மாறிடுச்சு. இன்றைக்கி கான்வெகேஷனுங்கிறதுனால சரி, நம்ம கையில் துவைக்கலாம். பார்த்தீங்கன்னா அது பார்க்கறக்கே ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கையில் தேய்ச்சா தான் வந்து அழுக்க போகும். இது வந்து எப்போ எத்தனை மணிக்கு கான்வெகேஷனா? 5 மணிக்கு. இப்போ 2 மணி. ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரெஸ் எல்லாம் காய வச்சு துவைச்சி எல்லாம் எடுத்துடணும். லன்ச் இன்றைக்கி ரெடி இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைலாம் முடிச்சுட்டு லன்ச்செல்லாம் சாப்பிட்டுட்டு மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆச்சு. இன்னும் அரை மணி நேரத்தில் நாங்கள் கிளம்பணும். மாமாவும் வந்துட்டான். மாமா வந்து காலேஜ் போல் ஒர்க்குக்கு போயிட்டான். ஏன்னா அவங்க காலேஜ் கேம்பஸும் ஸ்கூல் கேம்பஸும் ஒரே இது தான். ஸோ கொஞ்சம் தூரம் போகணும், ஒரே கேம்பஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ மாமா வந்து வந்துட்டான். வந்தோடனே காலையில் பார்த்தது சுவிட்ச், லஞ்சுக்கும் கூட மாமா வரல. ஸோ இப்போ வந்தோடனே வந்து கரண்ட்டு வந்து ஏய் நீ யார், எங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டான். ஆனால் சுவிட்சு வந்து எப்போவுமே நாங்கள் எப்போ ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வெளியே வந்தாலும், ஒரு 2 நிமிஷம் போய் மறைஞ்சிட்டு இப்படி வந்தாலும் சேம் ரியாக்ஷன் தான். ரொம்ப பாசமான பையன், அவன் கூட விளையாடலன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவான். அதனால் மாமா வந்து கண்டிப்பாக எப்போ வெளியே போயிட்டு வந்தாமல் ஒரு 2 நிமிஷம் இப்படி விளாடுவான். அப்போ தான் வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு அர்ஜெண்ட் கேட்காரு. ஸோ அது வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு சாக்லேட் ட்ரஃபில். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மில்க்கு சுகர் வந்து சுகர் எசன்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட் க்ரீமு. ஒவ்வொருத்தர் வந்து சாக்லேட் ராவாக வைப்பாங்க. அது ஆல்ரெடி நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்சு அப்படிங்கிறனால ரொம்ப தவற்ற மாதிரி இருக்கும். சாக்லேட் லவர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். மீடியமாக இருக்கவங்களுக்கு வந்து இது, ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றுவோம் இல்லையா. அதனால் நான் வந்து அளவாக தான் பண்ணுறேன். 1/2 kg தான் இது. ஸோ டக்குன்னு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் மேட்ரு நம்ம பேசலாம். கேக் மேட்ரு வந்தாவே ஹாஸ்பிட்டல் மேட்ரு வந்துடும். என்ன பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் இப்படி வந்து அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய இதுக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணது ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் கர்ப்பப்பை ஃபுல்லும் அந்த பிளட் இருக்குது. அதனால தான் குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இந்த டைம் போனதுக்கு காரணம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபார்ஷன்லாம் பண்ணி நான் மயக்கத்தில் இருக்கேன். எங்கள் அக்கா மாமா, எங்கள் அம்மா, எங்கள் கிரி மாமா எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இருக்கப்போ வந்து ரொம்ப அப்செட். எங்கள் அம்மாலாம் எதுக்கு இப்படி என் பிள்ளைய வந்து கிரிகிட்ட கேட்குறாங்க, என் பிள்ளைய சாகடிக்க பார்க்குறீங்களா, ஒரு இதுவும் கூட பண்ண முடியாதா, அது பண்ண முடியாதான்னு எங்கள் அம்மா கிரியை பிடிச்சி வாங்குதான். ஏன்னா நான் மயக்கம் காலையில் தான் தெளிஞ்சுது, ரொம்ப நேரம் நான் மயக்கத்துலேயே இருந்தேன். அப்புறம் கிரி இருந்துட்டு எதுவுமே பேச மாட்டான், உண்மை அதுதான், எகிட்டங்கூட யாரையும் பேச மாட்டான். ஸோ எங்கள் அம்மா கிரியை பிடிச்சி நல்லா வாங்குது. மாமா டென்ஷன் ஆகலை, நார்மலாக இருக்கான். எங்கள் மம்மி இப்படி சொன்னாங்க. எங்கள் மம்மி வந்து எனக்கு சாப்பாடு செய்ய போயிட்டாங்க. ஏன்னா நான் பொள்ளாச்சியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு. ஸோ அதனால் நான் வீடு பக்கம்தான். ஸோ அதனால் மம்மி வந்து சாப்பாடு எடுக்க போயிட்டாங்க. ஏன்னா நான் மயக்கத்தில் இருக்கேன்ல, எந்திரிச்சோன்னே பசிக்கும். ஏன்னா நான் நேற்று ஃபுல்லும் வெறு வைத்தா இருந்ததுனால. அப்புறம் இப்படி வந்து சொல்கிறாங்கன்ட்டு, மாமா நீ ஃபீல் பண்ணாத மாமா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை ஒரு ஷாக்கான விஷயம் அப்படின்னா என்னடா அப்படிங்கிட்ட, நமக்கு 2 இயர்ஸ் வந்து பேபி ட்ரை பண்ணக்கூடாது. கர்ப்பப்பை வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சா, அந்த ஆல்ரெடி ஒரு பேபி அபார்ஷன் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம சொரண்டி தான் எடுத்தாங்களாம், ரொம்ப புண்ணாக இருக்கான், அதனால் வந்து நம்ம 2 வருஷத்துக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நான் வந்து மாமா ஆல்ரெடி ஃபீலிங்காக இருப்பேன், நான் ஃபீல் பண்ணுவோனே அவன் எச்சா ஃபீல் பண்ணுவான் நான் இருக்கோம்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா விட்டுரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் மம்மினால் எப்படி டென்ஷன், ஐயோ என்னடி இப்படி சொல்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பேபியே வேண்டாம், தயவு செஞ்சு போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மம்மி. ஏன்னா எதை சொல்கிறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாபிக் விட்டாச்சு. அப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணினாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு, ஆனால் 22ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 22ஆம் தேதி நம்ம போகணும். எதுக்குன்னா ஸ்கேன் பண்ணி அது எப்படி கர்ப்பப்பை நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறக்காக, அந்த புண்ணெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இப்போது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நிறையா ஆபரேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா,
ஆனால் நிறையானா ரெண்டு மூணு டைம் இவங்களே பண்ணியிருக்காங்க. ஐயோ ஏன் கேட்டிங்க, அவன் உடம்ப ரணகலம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டைம் பண்ணது வந்து என்னால் இப்படி தலையை இப்படி ரெண்டு டைம் வடக்க தெக்க வடக்க தக்கன்னு திருப்புவோம்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி திருப்புறப்போ எனக்கு அப்படி லைட்டாக திருப்பினாவே மயக்கம் வந்து உட்காந்துக்கிறேன். ஸோ நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். அது மட்டும்தான் உண்மை. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நின்னாமல் மயக்கம் வருது, ரொம்ப முடியல. ஸோ ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. அதனால் எனக்கே தெரியல, நான் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலு. அப்புறம் வந்து மனசுக்கு அப்பப்போ கஷ்டமாக வரும். சரி, இந்த யூடியூப்பு கேக் பிஸ்னஸ் அப்படிங்கிற மூலம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா கேக் நிறைய ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டே இருக்காது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதை முழுமையாக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் எல்லாமே நம்ம மைண்டு தான், நான் கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் கேட்கற இடத்த நான் ரெண்டு நிமிஷம் நின்னாவே மயக்க வருதுன்னா பரவாயில்ல, நான் தண்ணி குடிச்சிட்டு மறுபடி பண்ணுவேன். நான் மயக்கம் போட்டுலாம் விழுகிறது இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்னு அப்படின்னு ஆனே என்னையவே பவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம். நாங்கள் கான்விகேஷனும் இந்த கேக் டெலிவரியும் இருக்க ஒரே ஸ்ட்ரீட்டு தான். ஸோ அதனால் அங்கே போகிறப்ப கொடுத்துட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த கேக் பண்ணியிருக்கேன் லீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாமாவோட காலேஜுக்கு வந்தாச்சு. மாமா கோல்டு மெடலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரவிந்த், நம்ம தம்பி ஒருத்தர் உட்காந்துருந்தானே அவனு தான். அப்புறம் எல்லாமே என்னோட தம்பி தான் வாங்கியிருக்காங்க. Mr. Anthony Felix and H. Arvind come to the dais and receive the degree certificate. அரவிந்த் என் தம்பி தான், கில்டன் என் தம்பி தான், அப்புறம் ஆண்டவரும் என் தம்பி தான். அவன் ஆண்ட பேர் அவன் பேர் ஃப்ளிக்ஸ். ஸோ ஆண்டவர்னு கூப்பிடுவோம்னு. ஃப்ளிக்ஸும் என் தம்பி தான். ஸோ இவங்க அரவிந்த் கில்டன்லாம் ரொம்ப க்ளோஸு, ஃப்ளிக்ஸும் ஒரு கேப்லேயே இருப்பான். ஸோ அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்கள் மாமாவோட தொம்பிகை. இதில் வந்து என்னோடய ஃபேவரெட்டில் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து ஃபோட்டோவோட வரும் பாருங்கள். ஸோ அவங்கள என்னோட பெஸ்ட்டு தம்பிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. அது எடுக்கணும்னு சொல்லிட்டு என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அசோக்குன்னு, அவன்கிட்ட கூடுத்து டே எடுறானா அக்கா இருக்கா இருக்கான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு இப்படின்னு திரும்புகிற எல்லாம் நடந்து போகிறாங்க. என்னடா இப்படி பண்ணுறடா தம்பி அப்படின்னு காண்டாயிட்டு விடுக்கா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் இந்த நான் அந்த இடத்துல நிற்பேனே எனக்கே தெரியல. கிளின்டன் வந்து அக்கா வாக்கை நாமளாக எடுக்கலாம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செம்ம மெமரிஸ் எனக்கு. ரஜமாவே இந்த ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் நான் இப்படியே பார்த்துட்ருப்பேன். இவனுங்களாம் எப்போ வருவானுங்கன்ட்டேன். அதில் ரெண்டு பேர் இங்கே தான் இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேர் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நைட் டின்னர் வந்து அரவிந்தோட ட்ரீட்டு. ஸோ அதனால் நாங்கள் ஹோட்டல் வந்துட்டோம். நான்வெஜ் தான் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் பண்ணோம். பட்டு வயிற்றில் இப்போ வந்து 11:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 10:30 லெவன் தேர்ட்டியோ சம்திங் ஏதோ இருக்கும். ஸோ அதனால் என்னால் என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னா பன்னீர் தோசை, அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் பரோட்டா. விலையெல்லாம் கேட்டிங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஐயோ எதுக்கு தான் இவ்வளோ ரேட்டு வைக்கிறாங்க, டேஸ்ட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை. இந்த கடைகளுக்கெல்லாம் நம்ம போகிறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ரஜமாவே அழகிசு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு டைம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றப்போ ஏய் ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போலாம் ஏன்டா ஹோட்டல் போகிறோம், வீட்டு சாப்பாடே நம்மளுக்கு போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என்னென்னா ஒரு பரோட்டாமல் மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டேன், மாமா ஒரு பரோட்டாமல் தோசையும் சாப்பிட்டான். ஸோ அவங்களாம் வந்து டிஃப்ரெண்ட்டு, அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதான் லீஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வீடியோவோடு வரேன். அது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அக்கா வேற லெவலில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அழகிஸ். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Thank you so much.